எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அற்புத குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகிற மாசி மாதம் 25ஆம் தேதி மார்ச் 8வது நாள் மகா சிவராத்திரி நன்னாள். இந்த மகா சிவராத்திரி நாளிலே நீங்கள் கட்டாயமாக வாங்க வேண்டிய ஒரு பொருளினை பற்றி சொல்ல போகிறேன். ரொம்ப விளக்கமாக என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த பொருளை வாங்கி நீங்கள் வந்து இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு யோகம் உண்டு. இந்த பொருள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை மணிமாலை. அதாவது தாமரை விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகளை மாலையாக கோர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தாமரை மணிமாலையில் நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் இந்த மகா சிவராத்திரி நாளன்று. பொதுவாக ஒவ்வொரு மாலைகளிலையும் நாம் ஜபம் செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். ருத்ராட்சம், ஸ்படிகம், தாமரை மணிமாலை, துளசி மாலை அப்படின்ட்டு தனித்தனியாக நிறைய மாலைகள் இருக்குது. ஒவ்வொரு மாலையிலும் நாம் வந்து ஜபம் செய்து மந்திர உச்சாரணங்களை உருவேற்றும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையிலே இந்த தாமரை மணி மாலையில் நீங்கள் இந்த மகா சிவராத்திரி நாளன்று நமசிவய மந்திரம், ஓம் நமசிவய, இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சிங்கன்னா, எவ்வளவு முறம் செய்யணுங்கிறது அது உங்களுடைய விருப்பம். 108 முறை, 201 முறை, 1008 முறை, 501 முறை அப்படின்ட்டு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஜபம் செய்யுங்கள். இப்படி நீங்கள் ஜபம் செய்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட தீவினையும் நீங்கும், பாவங்களும் விலகும், கஷ்டங்களும் தீரும், வாழ்க்கை வசந்தமாகும், ஒளிமயமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதில் இன்னொரு ஒரு சீக்கிரட்டையும் நான் சொல்கிறேன். இந்த தாமரை மணிமாலையில் ஜபம் செய்யும் பொழுது செல்வகடாட்சம் பெருகும், சுக்கிரன் பலம் பெறுவார். ஒரு ஜாதகத்திலே சுக்கரபலம் என்பது மிக முக்கியம். சுக்கரபலம் இல்லாதவர்களுக்கு அந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனினுடைய வலிமை இல்லாத போது நமக்கு உலகத்திலே எத்தனை விதமான செல்வங்கள் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. நான் எனக்கு வந்து வீடு வேணும்பாங்க, நிலம் வேணும்பாங்க, கார் வேணும்பாங்க, நகை வேணும்பாங்க, எல்லாமே அமையும். அமைஞ்சாலும் அதை அனுபவிப்பதற்குண்டான மனமும் உடல் தெம்பும் சூழ்நிலையும் ஏற்படாமல் போய்விடும் சுக்கிரன் பலமில்லாமல் இருந்தால். ஸோ சுக்கிரபலம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் மிக முக்கியம். அதனால் செல்வங்கள் உங்களை வந்து சேரவும் அதை அனுபவிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடியதும் இந்த தாமரை மணி மாலைக்கு இருக்குது. இந்த மகா சிவராத்திரி நாளன்று மாலை வேளையில் சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கக்கூடிய காலம் வரை 4 கால பூஜையானது கோயில்களில் தொடர்ந்து நடைபெறும். ஸோ அங்கே போயிட்டு பூஜைகளில் கலந்துக்கிட்டு இந்த தாமரை மணி மாலையால் நீங்கள் ஜபம் செய்யுங்க. இந்த தாமரை மணி மாலை ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். விலையும் மிகப்பெரிய அளவில் இருக்காது, ஒரு நார்மலான ப்ரைஸாக தான் இருக்கும். இது மகா சிவராத்திரி நாள் மட்டும் நீங்கள் ஜபம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து தினமும் கூட இந்த தாமரை மணிமாலையை வைத்து வேண்டிய மந்திரங்களை, சிவ மந்திரம், முருகப்பெருமானின் மந்திரம், மகாலட்சுமி மந்திரம் அப்படின்னு நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதை இந்த தாமரை மணிமாலையால் தாராளமாக ஜபம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இந்த தாமரை மணி மாலையை கழுத்தில் போட்டுக்கலாமான்னு சில பேர் கேட்குறாங்க. ஜபம் செய்ய இது உகந்தது. கழுத்தில் போடுவது என்பது ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் கடைபிடிப்பவர்கள் மட்டும் இதை வந்து கழுத்தில் போட்டுக்கோங்க. நாம் ருத்ராட்சம் போடுறத கூட அப்படி தான் சொல்லுவோம். ருத்ராட்சம் எல்லாரும் போட்டுக்கலாம், ஆண்கள் பெண்கள் என்று எல்லாரும் போட்டுக்கலாம். ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும், அசைவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, போதை வஸ்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு இருக்குது. இதெல்லாம் அனுஷ்டிக்கிறதா இருந்தால் உடலில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஜபம் செய்கிற டைம்லையாவது நம்மளை சுத்தப்படுத்திட்டு ஜபத்தை செய்யுங்க. ஸோ இந்த வலிமை பொருந்திய தாமரை மணி மாலை ஒவ்வொருவரின் வீட்டின் பூஜை அறையில் இருந்தால் கூட ரொம்ப நல்லது.
சில பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று சொல்வோம். அதில் இந்த தாமரை மணி மாலையும் முக்கியமானது. தாமரை மணி மாலை எல்லாரின் வீட்டின் பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த தாமரை மணி மாலையை நாம் கையில் வைத்து ஜபம் செய்யக்கூடிய பட்சத்திலே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தமும் ஒளிமயமும் வீசும் என்பதிலே ஐயம் ஏதுமில்லை. சக்தி பொருந்தி இந்த தாமரை மணி மாலை வாங்க விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்படுகிறது, கிளிக் செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தாமரை மணி மாலை ஒவ்வொருவரின் வீட்டின் பூஜை அறையில் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. சில பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று சொல்வோம். அதில் இந்த தாமரை மணி மாலையும் முக்கியமானது. தாமரை மணி மாலை எல்லாரின் வீட்டின் பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த தாமரை மணி மாலையை நாம் கையில் வைத்து ஜபம் செய்யக்கூடிய பட்சத்திலே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தமும் ஒளிமயமும் வீசும் என்பதிலே ஐயம் ஏதுமில்லை. சக்தி பொருந்தி இந்த தாமரை மணி மாலை வாங்க விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்படுகிறது, கிளிக் செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிளிக் செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.